வெல்கம் டு கோக்னட் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பராக ஒரு சாம்பார் ரெசிபி பண்ணுவோம். இந்த சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் எடுத்துங்க. வெஜிடபிள்ஸ் மல்டி கலர் வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன் நான். ஸோ வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டு பருப்பு வந்து சாம்பார் பருப்பு, துவரம் பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு 2 கப்பு, கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். அது பருப்பு 2 கப்பு, பூண்டு ஒரு பல்ப் எடுத்துக்கங்க, கொஞ்சம் சீரகம், தக்காளி 1 தக்காளி, மஞ்சத்தூள் கொஞ்சம், ஒரு ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றிக்கங்க. ஊற்றி ஒரு 3 விசில் வர வரைக்கும் விட்டுருவோம். அதுக்கப்புறம் பருப்பை இந்த காய்கறிகளோடு மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ காய்கறிகளை வெட்டியாச்சு. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் ஊற்றிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன், உடைச்ச உளுந்து 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுட்டு சின்ன வெங்காயம் 20 வெங்காயம் எடுத்திருக்கேன். 20 இங்கே சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். 20 வெங்காயத்தை கட் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு 1 தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். அடுத்தது நம்ம வெஜிடபிள்ஸ் ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். கடைசியாக மாங்காய் ஆட் பண்ணிவிட்டு சாம்பார் பொடி ரெசிபி நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை பார்த்துக்குங்க. வேணும்னா சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடுறோம். அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நான் 4 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உப்பும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் மிளகா பச்சை மிளகாயோ இல்லை வர மிளகாயோ ஆட் பண்ணிக்கலாம். நான் காரம் கம்மியாக இருக்குன்னுட்டு அதிகமாக ஆட் பண்ணலை. இப்போ வெஜிடபிள்ஸ் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறேன். கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல, அதனால் ஃப்ரோசன் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அடுத்தது உருளைக்கிழங்கு. ஸோ ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்குறேன். கடைசியாக மாங்காய் வெட்டி வச்சுருக்கேன், மாங்காய் ஆட் பண்ணுறேன். மாங்காய் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கடையில் பருப்பு 3 விசில் வெந்து வந்திருக்கு, பாருங்கள் அழகாக வெந்திருக்கு. விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிட்டா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ப்ளஸ்ஸு நமக்கு அந்த வாயு தொல்லையெல்லாம் வராது. இப்போ மாங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவு சாம்பார் பொடி, உப்பு எல்லாம் சேர்த்து வதங்க விடுறோம். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வெஜிடபிள்ஸ் 1/2 மேலே நல்லா வேக விட்டுறோம். அதுக்கப்புறம் பருப்பு ஆட் பண்ணுறோம். இப்போ பருப்பு ஆட் பண்ணியாச்சு. நல்லா 1-5 மினிட்ஸ் மறுபடியும் கொதிக்க விடுங்க. நல்லா கெட்டியாயிரும் சாம்பார். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 2 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி 1 ஸ்பூன் நெய் சேர்த்து அழகாக சர்வ் பண்ணிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ரிவ்யூ அட்டாச் பண்ணியிருக்கோம், பாருங்கள். சாம்பார் சூப்பராக இருக்கும். சாம்பார் சூப்பராக இருக்குங்க. இங்கே சென்னை தமிழ் டேஸ்டான சாம்பார் நீங்கள் பண்ணுங்க, சூப்பராக இருக்கு. டிஃப்ரெண்ட், வெரி டிஃப்ரெண்ட் தான். அந்த சாம்பார் 65 என்ன சாப்பிடல. மோசம் ப்ளீஸ். இந்த 65 மட்டும் ரெசிபி போடுங்க ப்ளீஸ். ஓகே, யூ வாண்ட் இட்.